हेलो फ्रेंड्स, இந்த வீடியோல இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னை எப்படி ஆன்லைன்ல ஃபைல் பண்ணலாம்ன்றத ஒரு லைவ் டெமோன்ஸ்ட்ரேஷனோட பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் incometax.gov.in என்ற இணையதளத்துக்கு நேவிகேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இணையதளத்தோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த ஹோம் பேஜில் நீங்கள் லாகின் என்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லாகின் பேஜ் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். இந்த பேஜில் உங்களோட பேன் நம்பர், ஆதார் நம்பர் இல்லாட்டினா நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிற யூசர் ஐடியை என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட சீக்ரெட் மெசேஜையும் எனேபிள் பண்ணிவிட்டு இந்த லாகினுக்கு உண்டான பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த போர்ட்டலில் லாகின் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இதுவே நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறீங்கன்னா எப்படி நீங்கள் உங்களை ரிஜிஸ்டர் பண்ணுறதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பயன்படுத்தி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாகின் ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. லாகின் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் ஏதாவது சேஞ்ச் இருக்கும் பட்சத்தில் அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணி அப்டேட் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த பேஜில் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த இயருக்கு உண்டான இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்க்கு ஆப்ஷன் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும். அதோட அசஸ்மெண்ட் இயரும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஆப்ஷனுக்கு கீழே இருக்கிற ஃபைல் நவ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வியூ ஆகும். இந்த பேஜில் நீங்கள் இந்த கரண்ட் அசஸ்மெண்ட் இயரை செலக்ட் பண்ணணும். அதன் பிறகு செலக்ட் மோட் ஆஃப் ஃபைலிங் என்ற ஆப்ஷனில் ரெண்டு மோடு இருக்கும், ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன். ஆன்லைன் மோடு வந்து ரெக்கமெண்டட், நம்ம ஆன்லைன் மூலமாக செய்ய போகிறோம். அதனால் ஆன்லைனில் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வந்திருக்க அடுத்த பேஜில் நீங்கள் ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கை ஃபில் பண்ண ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டிராஃப்ட் வெர்ஷன் இந்த பேஜில் இருக்கும். இல்லாட்டினா இதுவே நீங்கள் ஃபஸ்ட்டு முறை செய்கிறீங்கன்னா டூ ஃபைல் எ ஃப்ரெஷ் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னுக்கு கீழே இருக்கிற ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் நம்ம இண்டிவிஜுவலாக ஹச்யூஎஃப்ஆ இல்லை அதர்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். பை டிஃபால்ட் இண்டிவிஜுவல் இருக்கும், அதனால் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் நமக்கு உண்டான ஐடிஆர் ஃபார்மை செலக்ட் பண்ணணும். இந்த ட்ராப்டவுனில் ஐடிஆர் 1லேருந்து ஐடிஆர் 7 வரைக்கும் ஆப்ஷன் இருக்கும். நமக்கு அப்ளிகபிளான ஐடிஆரை செலக்ட் பண்ணணும். நமக்கு ஐடிஆர் 1 செலக்ட் பண்ணணும். ஏன்னா உங்களோட இன்கம் வந்து 50 லேக்குக்கு கீழே இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த ஐடிஆர் 1 ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். இந்த இன்கம் வந்து எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுதுன்னா உங்களோட சேலரி மற்றும் ஏதாவது ஹவுஸ் ரெண்ட் ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தீங்கன்னா அதுக்குண்டான அமௌண்ட்டு, மற்றும் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க்லேருந்து வாங்கியிருந்தீங்கன்னா அது மட்டுமின்றி உங்களோட அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து அப் டு 5000 வரைக்கும் இருந்துச்சுன்னா இந்த ஐடிஆர் 1 ஃபார்மை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஐடிஆர் 1 செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் வித் ஐடிஆர் 1 என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வியூ ஆகும். இந்த பேஜில் இந்த இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்க்கு உண்டான ஸ்டெப்ஸ்லாம் என்னென்னு சொல்லியிருப்பாங்க. வேலிடேட் யுவர் ரிட்டர்ன் பிரேக்கப், அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஆல்ரெடி ப்ரீ பாப்புலேட் ஆகிருக்கும் உங்களோட ஃபார்ம் 16லேருந்து. அதன் பிறகு நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் கன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் பண்ண உடனே அந்த கன்ஃபர்மேஷனை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கை சப்மிட் பண்ணிடலாம். கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை கோத்ரூ பண்ணிவிட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பேஜ் வியூ ஆகும். இந்த பேஜில் நம்ம என்ன காரணத்தினால் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் பண்ண போகிறோம் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். பை டிஃபால்ட்டாக டேக்ஸபிள் இன்கம் வந்து பேசிக் எக்ஸெம்ஷன் லிமிட்டோட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணணும். அதுதான் நமக்கு அப்ளிகபிளான ஆப்ஷன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் இந்த பாப்அப் மெசேஜ் உங்களுக்கு வியூ ஆகும். இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா சம் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் வந்து ஆல்ரெடி ப்ரீஃபில்ட் ஆகிருக்கு பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் கிவன் ஆன் த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களோட ஃபார்ம் 16ல் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் மாதிரியே ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணப்பட்டு இந்த போர்ட்டலில் உங்களுக்கு வியூ ஆகிருக்கும். அதனால் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரீட் த்ரூ பண்ணிவிட்டு ஓகேன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வியூ ஆகும். இந்த பேஜில் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்க்கு உண்டான எல்லா ஸ்டெப்ஸையும் நீங்கள் முன்னாடியே பார்த்துக்கலாம். இது ஒரு 5-step ப்ராசஸ். நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண வேண்டியது பர்சனல் இன்ஃபர்மேஷன் செக்ஷன். இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா உங்களோட ஆதார் நம்பர், பேன் நம்பர் மற்றும் கான்டாக்ட் அட்ரஸ். அது மட்டுமின்றி உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸையும் இந்த பேஜில் நீங்கள் வேலிடேட் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷனை வேலிடேட் பண்ணுறதுக்கு உங்களோட பேன் நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா வேலிடேஷன் பேஜ் வியூ ஆகும். இந்த பேஜில் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வேலிடேட் பண்ணணும்.
ஃபஸ்ட்டு நீங்கள் வேலிடேட் பண்ண வேண்டியது உங்களோட ஃபஸ்ட் நேமு, மிடில் நேம், லாஸ்ட் நேம் மற்றும் பேன் நம்பர், அது மட்டுமின்றி டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் நம்பர். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் ஒரு தடவை வேலிடேட் பண்ணிக்கிறனும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் எடிட் பண்ண முடியாது. இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனும் வியூ ஆகும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களோட பேன் நம்பர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆயிருக்கு. உங்களோட அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி போன்ற தகவல்களை வேலிடேட் பண்ணிக்கோங்க. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா எடிட்டுன்ற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை பயன்படுத்தி உங்கள் சேஞ்சஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்றதை செலக்ட் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர் மற்றும் பென்ஷனர், உங்களுக்கு அப்ளிகபிளான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் ஐடியில் வேலை பார்த்துருந்தீங்கன்னா அதர்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஒர்க்கு ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எதுவும் அங்கே இல்லாத பட்சத்துலையும் நீங்கள் அதர்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஃபைலிங் டைப் என்ற இம்பார்ட்டன்ட் செக்ஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். டிஃபால்ட்டாக ரிட்டர்ன் ஃபைல்டு ஆன் ஆர் பிஃபோர் டியூ டேட் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா நம்ம டியூ டேட்டுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண போகிறோம், அதனால் இந்த ஆப்ஷனை அப்படியே வச்சுட்டு கீழே ஃபைல்டு இன் ரெஸ்பான்ஸ் டு நோட்டீஸ் யூபிஎஸ் என்ற ஆப்ஷனை அப்படியே விட்டுருங்க. ஏதாவது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து அதன் மூலமாக நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்ததான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன், ஆர் யூ ஆப்டிங் ஃபார் நியூ டேக்ஸ் ரிஜிம் யூபிஎஸ் 115 பிஏசி ஆர் நாட். அதாவது நீங்கள் நியூ டேக்ஸ் ரிஜிம் படி ஃபைலிங்கை ஃபினிஷ் பண்ண விரும்புகிறீங்களா இல்லையான்றதை இங்கே செலக்ட் பண்ணணும். நீங்கள் மைண்டில் வச்சுருக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இதுக்கு நோன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டேக்ஸ் எக்ஸம்ஷன் மற்றும் டேக்ஸ் டிடெக்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸை வச்சு உங்களோட டேக்ஸபிள் இன்கம்மை குறைச்சிக்கலாம். இதுவே உங்களோட டோட்டல் இன்கம் 5 lakh இல்லாட்டினா 5 lakhக்கு கீழே இருக்கும் பட்சத்தில் இந்த ஆப்ஷனுக்கு எஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்ன்னு செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த டைலாக் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இது என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணும் பட்சத்தில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸையும் நீங்கள் அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. அதாவது எல்டிஏ, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் மற்றும் டிடெக்ஷன் அண்டர் செக்ஷன் 16, அதாவது ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன்ஸ், என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் மற்றும் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஆன் பாரோட் கேபிட்டல் போன்ற இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக உங்களோட இன்கம்மை நீங்கள் குறைக்க முடியாது அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வழங்கப்படும். இந்த நோட்டிஃபிகேஷனை ரீட் த்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் ப்ரொசீட் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் 80Cக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை நோன் செலக்ட் பண்ணிக்கிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். அடுத்து பேங்க் டீட்டெயில்ஸ் என்ற செக்ஷனில் அட்லீஸ்ட் ஒரு பேங்க்கை நீங்கள் இணைச்சிட்டு அந்த பேங்க்கை ப்ரீ வேலிடேட் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த பேங்க்கில் தான் ரீஃபண்டு இல்லைன்னா நீங்கள் ஏதாவது டேக்ஸ் பே பண்ணணும்னா இந்த பேங்க் மூலமாக தான் அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இங்கே ஆட் பண்ணிவிட்டு செலக்டட் ஃபார் ரீஃபண்ட் என்ற ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் டேபுக்கு பக்கத்தில் க்ரீன் கலர் டிக் வித் கன்ஃபார்ம் மெசேஜ் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். இது எது இண்டிகேட் பண்ணதுன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு. அடுத்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் நம்மளோட கிராஸ் டோட்டல் இன்கம், அதாவது சேலரி மூலமாகவோ இல்லாட்டினா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மூலமாகவோ அல்லது பேங்க் இன்ட்ரெஸ்ட் மூலமாகவோ நமக்கு என்னென்ன இன்கம்லாம் வந்திருக்கு அப்படின்றத இந்த செக்ஷனில் கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த டீட்டெயில்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பேஜ் வியூ ஆகும். இந்த பேஜில் சேலரி எக்ஸம்ஷன் ஆப்ஷனுக்கு கீழே இருக்கிற ஆப்ஷன்களை பயன்படுத்தி நீங்கள் ஏர்ன் பண்ண இன்கம்லேருந்து சம் போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை எக்ஸம்ஷன் முறையில் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களோட ஏர்ன்டு இன்கம் டோட்டல் அமௌண்ட்டை குறைச்சிக்கலாம். என்னோட கேஸில் இந்த எக்ஸம்ஷனுக்கு நான் எலிஜிபிள் இல்லை, அதனால் நோ என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸை வேலிடேட் பண்ணிவிட்டு கண்டினியூ என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனே எனக்கு இந்த பேஜ் வியூ ஆகும். இந்த பேஜில் நம்மளோட இன்கம் சோர்ஸ் டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணணும். நம்மளோட கிராஸ் சேலரி, எக்ஸம்ட் அலவன்சஸ், நெட் சேலரி, டிடெக்ஷன்ஸ், இன்கம் சார்ஜபிள் அண்டர் த ஹெட் சேலரி, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளோட ஃபார்ம் 16லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணப்பட்டு இந்த பேஜில் நமக்கு வியூ ஆகும். அடுத்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃபீல்டில் உங்களுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மூலமாக ஏதாவது இன்கம் வந்துருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸை இங்கே என்ட்ரு பண்ணணும். இல்லாத பட்சத்தில் இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் டைலாக் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு உங்களோட சேலரியை தவிர்த்து ஏதாவது இன்கம் இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸையும் என்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ண உடனே உங்களோட டோட்டல் கிராஸ் இன்கம் எவ்வளோன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். என்னோட கேஸில் என்னோட டோட்டல் இன்கம் 3,41,040 ருபீஸ்.
அதுக்கடுத்து எக்ஸம்ட் இன்கம் ஃபீல்டில் ஏதாவது நீங்கள் எக்ஸம்ஷன் முறையில் அலோவ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே பாப்புலேட் ஆகிருக்கும். நான் எந்த இன்ஃபர்மேஷனையும் ஆட் பண்ணலை, அதனால் இந்த டீட்டெயில்ஸை நான் அப்படியே விட்டுட்டு கன்ஃபார்ம்ன்ற பாக்ஸை செலக்ட் பண்ண உடனே நம்மளோட கிராஸ் டோட்டல் இன்கம் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் க்ரீன் டிக்கில் கன்ஃபார்ம் மெசேஜ் வீவ் ஆகும். அடுத்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது த்ரீ மோர் ஆப்ஷன், டோட்டல் டேக்ஸ் டிடக்ஷன் என்றதை தான் நம்ம அடுத்து செலக்ட் பண்ண போகிறோம். அதாவது எவ்வளவு டேக்ஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக டிடெக்ட் பண்ணுறோம் என்றதை இந்த ஆப்ஷன் மூலமாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீல்டை நம்ம செலக்ட் பண்ண உடனே இதற்கு உண்டான பேஜ் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். இந்த பேஜில் நீங்கள் எந்தெந்த டிடெக்ஷன்லாம் கிளைம் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வழங்கப்படும். நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிம் செலக்ட் பண்ண பட்சத்தில் 80CCD அதாவது ஏதாவது கான்ட்ரிபியூஷன், நீங்கள் NPS ஸ்கீம் இல்லாட்டினா ஏதாவது பென்ஷன் ஸ்கீம் சப்போர்ட்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயி முறையில் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கு நீங்கள் கட்டிய ப்ரீமியத்தை இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் டிடெக்ஷன் காட்டிக்கலாம். என்னோட கேஸில் நோன்றை செலக்ட் பண்ணி உள்ளே போயிடுறேன். அப்புறம் நம்ம கொடுத்துருக்க டிடெக்ஷன்ஸை வெரிஃபை பண்ணணும். வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆன உடனே மறுபடியும் கீழே என்னென்ன ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் டேக்ஸ் டிடெக்ஷன் பண்ணலாம் அப்படின்றது வியூ ஆகும். நம்ம நியூ டேக்ஸ் ரிஜிம் செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால NPS-ஐ தவிர்த்து எல்லா 80C, 80D, 80TTP, 80CGGA, 80TTA போன்ற அனைத்து வகையான செக்ஷன்ஸ்களும் பிளாக் அவுட் பண்ணப்பட்டிருக்கும். ஏன்னா இந்த செக்ஷன் மூலமாக நியூ டேக்ஸ் ரெஜிமில் நம்ம டேக்ஸ் டிடெக்ஷன் காட்ட முடியாது. ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா கீழே டோட்டல் டேக்ஸ் டிடெக்ஷன் ஃபீல்டில் எவ்வளவு அமௌண்ட்டு வந்து நீங்கள் டேக்ஸ் டிடெக்ட் பண்ணியிருக்கீங்க என்ற தகவல் இருக்கும். என்னோடய கேஸில் இந்த அமௌண்ட்டு வந்து ஜீரோ. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கன்ஃபார்ம்ன்ற பட்டனை கிளிக் பண்ணோம்னா டேக்ஸ் டிடெக்ஷன் செக்ஷன்ஸ்க்கு பக்கத்தில் க்ரீன் டிக் மார்க் வித் கன்ஃபார்ம் மெசேஜ் வந்து நமக்கு வியூ ஆகும். இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா நம்ம இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்றத. அடுத்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஸ்டெப்பு டேக்ஸ் பெய்டு, அதாவது எவ்வளவு அமௌண்ட் வந்து டேக்ஸாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு உங்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலை இந்த ஸ்டெப்பில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த ஸ்டெப்பை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டேக்ஸ் பெய்டு என்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் வியூ ஆகும். இந்த பேஜில் நம்மளால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கட்டப்பட்டுள்ள TDS மற்றும் TCS போன்ற தகவல்களை நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம். என்னோடய கேஸில் டோட்டல் டாக்ஸஸ் பெய்டு வந்து ஜீரோ. இந்த இன்ஃபர்மேஷனை நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் என்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ண உடனே டாக்ஸஸ் பெய்டு என்ற ஆப்ஷனுக்கு பக்கத்தில் க்ரீன் டிக் வித் கன்ஃபார்ம் மெசேஜ் வியூ ஆகும். அடுத்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது டோட்டல் டாக்ஸ் லயபிலிட்டி, அதாவது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் வந்து நம்ம இன்னும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கட்டணும் என்ற தகவலை இந்த பேஜில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டோட்டல் டேக்ஸ் லயபிலிட்டி என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே நமக்கு இந்த பேஜ் வியூ ஆகும். இந்த பேஜில் கம்புடேஷன் ஆஃப் இன்கம் என்ற ஃபீல்டுக்கு கீழே நம்மளோட டோட்டல் கிராஸ் இன்கம் வந்து வியூ ஆகும். அதை தவிர்த்து கம்புடேஷன் ஆஃப் டேக்ஸ் என்ற ஃபீல்டில் எவ்வளவு டேக்ஸ் நம்ம பே பண்ணணும் என்ற தகவல் வந்து நமக்கு கிளியராக வியூ ஆகும். என்னோட கேஸில் என்னோட இன்கமுக்கு நான் பே பண்ண வேண்டிய டேக்ஸோட டோட்டல் அமௌண்ட் வந்து 4552 ருபீஸ். இந்த டேக்ஸ் பேயபிள் கால்குலேஷன் எப்படி நடந்திருக்கு என்ற தகவலை அறிய ஷோ கால்குலேஷன் என்ற டேபை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ப்ராப்பர் கால்குலேஷன் கிளியராக வியூ ஆகும். நம்மளோட இன்கம் வந்து 500,000 கீழே இருக்கும் பட்சத்தில் எவ்வளவு அமௌண்ட்டு நம்ம 250,000 மேலே ஏர்ன் பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டுக்கு 5% நம்ம டேக்ஸாக பே பண்ணியிருக்கணும். இந்த எக்ஸாம்பிளில் என்னோட டோட்டல் டேக்ஸபிள் அமௌண்ட் வந்து 341,040 ருபீஸ். வாங்க இந்த கால்குலேஷன் எப்படி கிளியராக நடந்திருக்குன்றத பார்ப்போம். என்னோட டோட்டல் டேக்ஸபிள் அமௌண்ட் 341,040 ருபீஸ். இந்த அமௌண்ட்லேருந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் அமௌண்ட், அதாவது 2,50,000 கழிச்சிட்டோம்னா நம்மளோட டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோன்றது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ 91,040 ரூபா நான் எக்ஸம்ஷன் லிமிட்லேருந்து அதிகமாக ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 91,040 ரூபாயில் 5% எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். அதனால் 5% எவ்வளோன்றதை இப்போ கால்குலேட் பண்ணுறேன். கால்குலேட் பண்ண உடனே எனக்கு வர்ற ரிசல்ட் வந்து 4552 ருபீஸ். ஸோ இப்படி தான் இந்த இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் ஒர்க் ஆகுது. அதனால் நான் இந்த எக்ஸாம்பிளில் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டிய டேக்ஸபிள் அமௌண்ட் வந்து 4552 ருபீஸ். அடுத்து
ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A என்ற ஒரு செக்ஷன் இருக்கு. இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, நம்மளோட டோட்டல் டாக்ஸபிள் இன்கம் 500,000 கீழே வரும் பட்சத்தில் எவ்வளவு அமௌண்ட் நம்ம இன்கம் டேக்ஸாக கவர்மெண்ட்டுக்கு கட்டணமோ அந்த அமௌண்ட்டை நமக்கு ரீஃபண்ட் முறையில் கொடுத்துருவாங்க. இந்த டேக்ஸ் ரீபேட் செக்ஷன் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம்லேயும் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்லேயும் பொருந்தும். இந்த எக்ஸாம்பிளில் நான் கட்ட வேண்டிய இன்கம் டேக்ஸ் வந்து 4,552 ரூபீஸ். என்னோட டோட்டல் டேக்ஸபிள் இன்கம் 500,000 கீழே இருக்குது. அதனால் நான் கட்ட வேண்டிய டோட்டல் டேக்ஸையும் அவங்க எனக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. அதனால் டேக்ஸ் ரிபேட்டில் எனக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு 4,552 ரூபீஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் டேக்ஸ் பேயபிள் ஆஃப்டர் ரிபேட் வந்து 0 ரூபீஸ். அடுத்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். இது எப்படி கால்குலேட் பண்ணப்படுதுன்னா, 4% ஆஃப் டேக்ஸ் பேயபிள் ஆன் டோட்டல் இன்கம். என்னோட கேஸில் ஆஃப்டர் ரீபேட்டோட நான் டேக்ஸ் பே பண்ண வேண்டியது 0. எனவே ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ஸோட அமௌண்ட்டும் 0 வருது. அடுத்து நம்மளோட டோட்டல் டேக்ஸ் அண்ட் செஸ் எவ்வளோன்றது கீழே வியூ ஆகும். என்னோட கேஸில் இந்த அமௌண்ட் வந்து 0. உங்களுக்கு ஏதாவது டேக்ஸ் ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89 இருக்கும் பட்சத்தில் அந்த அமௌண்ட்டையும் இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து பேலன்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் ரிலீஃப் மற்றும் சில பல தகவல்கள் இருக்கும், அது உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு உண்டான டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபீ பேயபிள் அமௌண்ட் எவ்வளோன்றது தெரியும். என்னோட கேஸில் எனக்கு வர்ற அமௌண்ட் வந்து 0. இதுவே நீங்கள் டேக்ஸ் கொடுக்க வேண்டிய பட்சத்தில் எவ்வளோ அமௌண்ட்டு வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் என்ற தகவலும் இந்த செக்ஷனில் உங்களுக்கு கிளியராக தெரியும். என்னோட கேஸில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு 0. அதனால் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை வேலிடேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் என்ற பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ டோட்டல் டேக்ஸ் லயபிலிட்டி ஃபீல்டு பக்கத்தில் க்ரீன் டிக் பாக்ஸில் கன்ஃபார்ம் மெசேஜ் நமக்கு வியூ ஆகும். அடுத்து நம்ம இந்த பேஜில் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா ஸ்டெப்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு தடவை வேலிடேட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் ஏதாவது பேமெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு மேக் பண்ணணும்னா, இல்லைன்னா ஏதாவது ரீஃபண்ட் உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டீட்டெயில்ஸ்லாம் அங்கே வியூ ஆகும். என்னோட கேஸில் ஐ நீட் டு மேக் பேமெண்ட் ஆஃப் 0 ரூபீஸ். அடுத்து இந்த பேஜில் நம்மளோட கால்குலேஷன் ஆஃப் இன்கம் மற்றும் கால்குலேஷன் ஆஃப் டேக்ஸ் போன்ற தகவல்கள் எல்லாமே இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒரு தடவை வேலிடேட் பண்ணிவிட்டு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற கன்ஃபார்ம் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் உங்களோட ரிட்டனை ப்ரிவியூ பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும். இந்த பேஜில் உங்களோட கரண்ட் பிளேஸ் வந்து உங்களோட ஐபி அட்ரஸ் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கும். அடுத்து உங்களோட செல்ஃப் டிக்ளரேஷனை ஒரு தடவை கோத்ரூ பண்ணிவிட்டு இந்த செக்பாக்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வந்து டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பரர் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் அவரோட இன்ஃபர்மேஷனை இங்கே என்ட்ரு பண்ணணும். அந்த டிஆர்பியோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு அவரோட பேர் மற்றும் அவருக்கு ஏதாவது அமௌண்ட் வழங்கியிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு டீட்டெயில்ஸும் இங்கே என்ட்ரு பண்ணணும். இந்த கேஸில் நம்ம டேக்ஸ் ரிட்டர்னை நம்மளே பண்ணுற பட்சத்தில் இந்த பிளேசஸ்லாம் எந்த இன்ஃபர்மேஷனும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள ப்ரொசீட் டு ப்ரிவ்யூ என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் கொடுத்த எல்லா தகவல்களும் ஒரு ஃபார்மாக வேலிடேட் பண்ணப்பட்டிருக்கும். அந்த ஃபார்மை ஒரு தடவை கோத்ரூ பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு வேலிடேட் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் வேலிடேஷனுக்கு உண்டான சக்ஸஸ் மெசேஜ் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். ஐடிஆர் ஃபார்ம் ஒன்றுக்கு உண்டான வேலிடேஷன் மெசேஜ் வந்து நமக்கு க்ரீன் கலரில் தெரியுது. இந்த வேலிடேஷனில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அந்த எரரும் இங்கே உங்களுக்கு வியூ ஆகும். இந்த வேலிடேஷன் பேஜில் இருக்க ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வர்ற நெக்ஸ்ட் பேஜில் கம்ப்ளீட் யுவர் வெரிஃபிகேஷன் என்ற மெசேஜுக்கு கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் ஒரு ஆப்ஷன் மூலமாக நம்மளோட ரிட்டனை இ வெரிஃபை பண்ணணும். கொடுக்கப்பட்டுள்ள 3 ஆப்ஷனில் மிகவும் எளிமையான ஆப்ஷன் என்னென்னா, இ வெரிஃபை நவ். நம்மளோட ஆதார் ஓடிபி முறையில் அல்லது ப்ரீ வேலிடேட் பேங்க் அக்கௌண்ட் முறையில் அல்லது ப்ரீ வேலிடேட்டட் டிமேட் அக்கௌண்ட் முறையில் நம்மளோட இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்க்கு இ வெரிஃபிகேஷனை ஈஸியாக 2 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த எக்ஸாம்பிளில் இ வெரிஃபை நவ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள கண்டினியூ என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஹவு டு யூ வாண்ட் டு இ வெரிஃபை என்ற ஆப்ஷனில் ஐ வுட் லைக் டு வெரிஃபை யூசிங் ஓடிபி என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாப்அப் உங்களுக்கு வியூ ஆகும். இந்த பாப்அப் என்ன சொல்லுதுன்னா, உங்களோட ஆதார் லிங்க்டு ஓடிபிக்கு மெசேஜ் அனுப்பி வைக்கப்படும் அப்படின்ற தகவல் உங்களுக்கு வெளிப்படுத்துது. இந்த தகவலை கோத்ரூ பண்ணிவிட்டு ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீட்டெயில் செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபி என்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி அனுப்பி வைக்கப்படும். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் என்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகி இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் பாப்அப் ஆகும். இது என்ன சொல்லுதுன்னா,
நீங்கள் உங்களோட ஐடிஆர் ரிட்டர்னை சப்மிட் பண்ண போகிறீங்க. சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஐடிஆரை நீங்கள் மாடிஃபை எதுவும் பண்ண முடியாது என்ற தகவலை வெளிப்படுத்துது. இந்த தகவலையும் கோத்ரூ பண்ணிவிட்டு சப்மிட் என்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடிஆர் சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் உங்களுக்கு வியூ ஆகும். இது என்ன சொல்லுதுன்னா, யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபைல்டு அண்ட் வெரிஃபைடு யுவர் ரிட்டர்ன், அண்ட் உங்களுக்கு வந்து உங்களோட மொபைல் நம்பர் மூலமாகவும் உங்களோட இமெயில் ஐடி மூலமாகவும் நோட்டிஃபிகேஷன் அனுப்பி வைக்கப்படும். இப்படி தான் ஈஸியாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை நம்மளே இன்கம் டேக்ஸ் நியூ போர்ட்டல் மூலமாக பண்ணிடலாம். உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னோட ப்ராக்ரஸை வெரிஃபை பண்ணுறதுக்கு கோ டு டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னான்னு தெரியும். இந்த பேஜில் ரிட்டர்ன் ஃபைல்டு ஆன் 4th October 2021 என்ற மெசேஜ் வந்து உங்களுக்கு வியூ ஆகுது. இதில் மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போதைக்கு 1 ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆகிருக்கு. மீதம் இருக்க ஸ்டெப்பும் கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு உங்களோட மொபைல் நம்பர் மூலமாகவும் உங்களோட இமெயில் ஐடி மூலமாகவும் நோட்டிஃபிகேஷன் அனுப்பி வைக்கப்படும். இப்படி தான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை நம்மளே இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் மூலமாக ஈஸியாக பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ். ஐ வில் சி யூ கைஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ்.